ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். திஸ் இஸ் மை யூடியூப் சேனல் ஐஎம்சிகே. அண்ட் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ்புக் வந்து எப்படி கிரியேட் ஆனிச்சு. நம்மள நிறைய பேர் வந்து ஃபேஸ்புக் கரெக்டாக யூஸ் பண்ணிட்டுருப்போம். அப்படி ஃபேஸ்புக் யூஸ் பண்ணிட்டு இருக்கையில அண்ட் என்னைக்காவது ஒரு நாள் யோசிச்சு பார்த்துருக்குமா, இந்த ஃபேஸ்புக் வந்து எப்படி கிரியேட் ஆனிச்சு, இதோட ஸ்டோரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி அந்த ஃபேஸ்புக் எப்படி கிரியேட் ஆனிச்சு, ஸோ அது எப்படி கிரியேட் ஆனிச்சு அந்த ஸ்டோரியை பற்றி அந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அண்ட் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப தப்பு. மறக்காமல் இந்த வீடியோ கீழே இருக்க இடத்துல சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுநர் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போஸ்ட் பண்ணுற ஒரு வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் வீடியோ வாட்ச் பண்ணி முடியும். ஓகேங்களா? அண்ட் வெயிட் பண்ண வேணாம், வீடியோக்குள்ள போகலாம். கைஸ் இந்த ஃபேஸ்புக் அப்படின்ற ஒன்று இப்போ கிரியேட் ஆச்சு அப்படின்னு சொன்னால், 2003 வந்து இந்த ஃபேஸ்புக் வந்து கிரியேட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த மார்க் சக்காபக் அப்படின்றவர் தான் அந்த ஃபேஸ்புக் கிரியேட் பண்ண அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா தோணுச்சு. அது எப்படி தோணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி சரிங்களா, அந்த ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் வந்து மார்க் சக்காபக் வந்து படிச்சிருக்காரு. படிச்சிருக்கையில் வந்து செம்மை ட்ரிங்க் பண்ணியிருக்காரு சரிங்களா, ஒருத்தர செம்மை ட்ரிங்க் பண்ணிவிட்டு அண்ட் குடிச்சிட்டு என்ன பண்ணியிருக்கா அப்படி பார்த்தீங்கன்னா, அந்த லேப்டாப் முன்னாடி உட்காந்து செம்மையாக போர் வேறு அடிச்சிருக்கு சரிங்களா. செம்மையாக போர் அடிக்க அவர் என்ன பண்ணுறாரு அப்படி பார்த்தீங்கன்னா, வந்து இந்த ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியோட அந்த ரிஜிஸ்டர் மொத்த ரிஜிஸ்டரையும் நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியோட அந்த ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியோட ரிஜிஸ்டர் நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் வெப்சைட்டில் இருக்கும் சரிங்களா, அந்த வெப்சைட்டில் வந்து நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து லேப்டாப் முன்னாடி அந்த ரிஜிஸ்டர்லாம் வந்து அவரோட யாரோட வித்த சரிம்சன் எதுவுமே இல்லாமல் அவர் வந்து எடுத்து பார்த்துட்டுருக்காரு சரிங்களா. எடுத்துகிட்டு பார்த்துட்டு இருக்கிறப்ப அதில் இருக்க பொண்ணுங்களாம் வந்து ரொம்பவே மொக்கையாக இருந்திருக்கு சரிங்களா, ரொம்பவே மொக்கையாக இருக்கும். இவருக்கு வந்து ஒரு ஐடியா கிரியேட் ஆகிருக்கு, இருந்து பொண்ணுங்களை ரொம்ப மொக்கையாக இருக்குது. ஸோ நம்ம வந்து ஒரு பிளாக் போஸ்ட் பண்ணலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ட் அனிமல் ஃபோட்டோவையும் அண்ட் அதை விட்டு தவிர்த்து அந்த பொண்ணுங்க ஃபோட்டோ வச்சு யார் வந்து ஹாட்டாக இருக்கா, யார் வந்து ஹாட்டாக இருக்கான்னு பார்த்து லைக் பண்ணலாம், இல்லை யார் ஹாட்டு இல்லை நாட் ஹாட் யார் அப்படின்னு சொல்லி பசங்களை வந்து சூஸ் பண்ண வைக்கலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி உட்காந்து யோசிச்சிட்ருக்காரு. அண்ட் கொஞ்சம் நேரம் அப்படியே யோசிச்சிட்ருக்கப்போ அவருக்கு என்ன அவர் ஐடியா கிளிக் ஆகுது அப்படி பார்த்தீங்கன்னா, எதுக்கு வந்து அனிமல்ஸ் ஃபோட்டோ வைக்கணும் இந்த சைடு ஃபுல்லாக வந்து நம்ம ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் இருக்க அந்த கேர்ள்ஸ் எல்லா கேர்ள்ஸ் ஃபோட்டோவை வச்சு இதில் யார் ஹாட்டாக இருக்கா இல்லை யார் நாட் ஹாட்டாக இருக்கா பசங்க எல்லோரும் சேர்ந்து செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணுறாரு, இந்த ஃபேஸ்மேஷ் அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணுறாரு சரிங்களா. அதுதான் ஃபஸ்ட்டு இந்த ஃபேஸ்மேஷ் அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட் தான் அவர் கிரியேட் பண்ணுறாரு. அவர் கிரியேட் பண்ணி என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ட் இப்போ ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணி எல்லாவோட அந்த பொண்ணுங்களோட யாரோட பர்மிஷனும் இல்லாமல் எல்லாரோட பொண்ணுங்களையோட ஃபோட்டோவையும் எடுத்து அவரோட வெப்சைட்டில் யூஸ் பண்ணி அண்ட் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து யார் ஹாட்டாக இருக்கா யார் வந்து நாட் ஹாட்டாக இருக்கா பசங்க எல்லாருமே சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட்டை க்ரியேட் பண்ணுறார். அது க்ரியேட் பண்ணி திஸ் இஸ் வீக் சரிங்களா, 1 வீக்லி அதை வெப்சைட்டை க்ரியேட் பண்ணி கிட்டத்தட்ட பயங்கரமாக வைரல் ஆயிடுச்சு. அது எந்தளவுக்கு வைரல் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி இருக்கு இல்லையா, அந்த ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி வந்து அந்த நெட்ஒர்க் வந்து ரொம்ப சர்வரே ப்ராப்ளம், அந்த ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியோட சர்வரே ப்ராப்ளம் ஆகிற அளவுக்கு வந்து இந்த ஒரு வெப்சைட் ஒரு க்ரியேட் பண்ண வெப்சைட் வந்து ரொம்பவே வைரல் ஆயிடுச்சு சரிங்களா, ரொம்பவே ஃபேமஸ் ஆயிடுச்சு. ஃபேமஸ் ஆனதுனால அதுக்கப்புறம் அவருக்கு வந்து ப்ராப்ளமும் ரொம்ப வர ஆரம்பிச்சிச்சு. என்னாச்சு அப்படின்னா, பொண்ணுங்களாம் வந்து ரொம்பவே மனசு கஷ்டமாயிருச்சு, ரொம்பவே அவங்க வந்து இவங்க ஹார்ட்டாக இருக்கும் ஹார்ட்டாக இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு எப்படி இருக்கும், ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்கு இல்லையா. அந்த மாதிரி எங்களோட பர்மிஷனே இல்லாமல் இவங்களோட பர்சனல் யூஸுக்காக பர்சனல் ஆப்புக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் அந்த காலேஜோட இருக்க அந்த டீன் இருக்காங்க இல்லையா, அந்த காலேஜில் இருக்க அந்த டீன் சார் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க் சகாபாக்கை கூப்பிட்டு அண்ட் நீலாம் அந்த மாதிரி பண்ணியா எதுக்கு இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து டிஸ்கன்யூ பண்ணலாம் அந்த காலேஜை விட்டு போஸ்ட் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க சரிங்களா. பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம மார்க் சகாபாக் வந்து ரொம்பவே அறிவாளி சரிங்களா. அந்த ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி எப்படி இருந்தால் அண்ணா யூனிவர்சிட்டி இந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப ஃபேமஸோ, அதே மாதிரி அப்போ அந்த ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி ரொம்ப ஃபேமஸ் சரிங்களா. அதுக்குள்ளே போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க் சகாபாக் வந்து ரொம்ப அறிவாளியாக இருக்கணும் இல்லை காசு இருக்கணும், இது ரெண்டு இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து அந்த யூனிவர்சிட்டிக்கில் போகலாம். இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க அந்த மார்க் சகாபாக் வந்து டிஸ்கன்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அது பேசிக்கும்போது அந்த காலேஜ்லேயே இந்த பிரச்சனையில் ஒரு பக்கத்து போயிட்டு இருக்கப்ப அந்த காலேஜில் படித்த ஒரு 3 பேர் இருக்காங்க சரிங்களா. அந்த 3 பேர் என்ன பண்ணுறாங்க, அது வந்து ஒருத்தர் வந்து இந்தியாவை செஞ்சவர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து அவங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குது இந்த மாதிரி நம்மளும் ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணலாம், ஆனால் அவங்களுக்கு ஐடியா இருக்குது பட் அது வந்து எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்னு தெரியல, எப்படி வந்து அதை வந்து கிரியேட் பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் மார்க் சகாபாக்னால அவருக்கு வந்து எல்லாம் நல்லா இன்டெலிஜென்ட் அறிவாளியாக இருக்குனா அவருக்கு தெரிஞ்சிருக்கு சரிங்களா. இந்த 3 பேருக்கு வந்து ஐடியா மட்டும் இருக்குது, ஒரு சோசியல் நெட்ஒர்க் வந்து கிரியேட் பண்ணலாம், எல்லாருமே வந்து அந்த ஒரு நெட்ஒர்க்கில் இருக்கிற மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க கிரியேட் பண்ணி அவரோட ஐடியா கிரியேட் பண்ணுறாங்க. மார்க் சகாபாக் போய் அந்த காலேஜ் ஜீன் சார் சொல்லிட்டு, சில இல்லை நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து எடுத்து சொல்கிறோம் எடுத்து சொல்லி புரிய வைக்கிறோம், புரிய வச்சு நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா புரிய வச்சு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மார்க் சகாபாக் வந்து அந்த இடத்துலேருந்து கூப்பிட்டு வந்துடுறாங்க. கூப்பிட்டு வந்தோன்னு மார்க் சகாபாக் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலேஜுக்கு ஒரு லெட்டர் எழுதி கொடுக்குறா, சரி நான் பண்ணது தப்பு இந்த மாதிரி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் எழுதி கொடுக்குறா. லெட்டர் எழுதி அவர் கிரியேட் பண்ண அந்த வெப்சைட் இருக்கு இல்லையா, அந்த ஹார்ட் யார் நாட் ஹார்ட் யாருன்னு சொல்லி ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணார்ல, அந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா பேன் பண்ணிட்டாங்க. இது வந்து ரொம்ப வந்து டேஞ்சரான ஒரு வெப்சைட், இது வந்து செக்யூர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெப்சைட் வந்து இழுத்து மூடிடுறாங்க, பேன் பண்ணிடுறாங்க சரிங்களா. நான் சொன்னேன் இல்லையா, அந்த 3 பேர் வந்து காப்பாற்றி கூட்டி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த 3 பேருக்கு வந்து என்ன அப்படின்னா ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணி கொடுக்கணும் அவங்க சொல்கிற ஐடியா வச்சு. அண்ட் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, மார்க் சகாபாக் சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து ஒரு எல்லாருமே வந்து ஒரு சோசியல் நெட்ஒர்க்கில் கனெக்ட் ஆனால் எப்படி இருக்கும், வேறு லெவலில் இருக்குல்ல,
நாங்கள் வந்து எவ்வளோ காசு அந்த மூணு பேர் வந்து காசு நிறைய வைக்கிறாங்க சரிங்களா, காசு நிறைய இருக்கும். ஆனால் இவர் ஒரு ஆள் அறிவை பயன்படுத்தி வந்தார். அவங்க வந்து அப்படி இல்லை, ஆனால் என்ன பண்ணாங்க பார்த்தா, நாங்கள் வந்து மணியை வந்து நீ வந்து கவலைப்படாத, காசு பற்றி நீ கவலைப்படாத, நாங்கள் எவ்வளோ காசு வேணால் தரோம், நிறைய காசு தரோம். அண்ட் நீ பண்ண வேண்டிய ஒரே ஒரு வேலை என்ன தருமா, நீ வந்து ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணி நாங்கள் சொல்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, இவங்களுக்கு ஐடியாலாம் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி வெப்சைட் கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா கொடுத்துட்டு போயிடுறாங்க சரிங்களா. போனதுக்கப்புறம் மார்க் ஜக்கர்பர்க் அங்கே இருந்தால் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோசிக்கிறாரு. ஐடியான்றது யார் வேணால் கொடுக்கலாம், யாருக்கு வேணால் வரலாம் இல்லையா, அவர் இருந்து யோசித்து பார்க்குறாரு. அவங்க க்ரியேட் பண்ண சொல்லுன வெப்சைட் எப்படினு பார்த்திங்க அப்படின்னா வந்து hardwarekonnection.com இப்படி தான் வந்து அவங்க க்ரியேட் பண்ண சொல்ல வெப்சைட். ஆனால் இவர் வந்து அதை மாற்றி க்ரியேட் பண்ணுறாரு சரிங்களா. இவர் வந்து வேர்வை சிந்தி உழைச்சி வந்து க்ரியேட் பண்ணுறாரு இந்த ஃபேஸ்புக் அப்படின்னு சொல்லி க்ரியேட் பண்ணுறாரு சரிங்களா. இந்த ஃபேஸ்புக் அப்படின்னு சொல்லி க்ரியேட் பண்ணுறாரு, க்ரியேட் பண்ணிவிட்டு அண்ட் அந்த க்ரியேட் பண்ணுறதுக்கான அந்த காசு எல்லாமே வந்து அந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க சரிங்களா. அந்த ஃப்ரெண்ட்ஸ் அவரோட சொன்னார் இல்லையா, அவரோட ஃப்ரெண்ட்ஸையே வந்து பயன்படுத்திக்கிறார் க்ரியேட் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த மூணு பேர் வந்து எல்லாமே டொனேட் பண்ணுறாங்க, காசு கொடுக்குறாங்க. அண்ட் இதெல்லாம் பத்தலை அவருக்கு சரிங்களா, இந்த காசு எல்லாமே பத்தலை. இன்னொன்று அவருக்கு வந்து பெஸ்ட்டு ஃப்ரெண்டுன்னு சொல்லி இன்னொருத்தர் இருக்கார் சரிங்களா. காசுலாம் வாங்கி பயங்கரமாக வந்து இந்த ஃபேஸ்புக் அப்படின்னு சொல்லி க்ரியேட் பண்ணுறாரு. க்ரியேட் பண்ணி பார்த்திங்கன்னா ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. அது ஃபஸ்ட் அந்த ஃபேஸ்மேஷ் அப்படின்ற ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணார் இல்லையா, அந்த வெப்சைட் க்ரியேட் பண்ணி எப்படி வைரல் ஆனிச்சோ அதே வைரல் ஆனிச்சு அந்த ஹார்ட்வேர் யூனிவர்சிட்டியில் சரிங்களா. அதே வைரலாகி ரொம்ப ஃபேமஸ் ஆகிருக்கு. ஆனால் இந்த வெப்சைட் இந்த ஃபேஸ்புக் அப்படின்ற க்ரியேட் பண்ணுறாரு, இதுக்கு வந்து டோட்டலாக பர்மிஷன்லாம் வாங்கிறாரு. நிறைய பேர்த்திட்ட பர்மிஷன்லாம் வாங்கிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து என்னோட வெப்சைடு அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அவங்க இருந்துக்கிட்டு இல்லை, அதெல்லாம் உனோட வெப்சைட் இல்லை, இதில் வந்து நாங்கள் ஐடியா கொடுத்தோம், நீ க்ரியேட் பண்ண அவனோடதா அப்படின்னு சொல்லி அவங்க இது பண்ணுறாங்க. இது பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா, வந்து ஒரு ஃபைனலாக என்ன பண்ணால் டிசிஷன் பண்ணுறாங்க. அண்ட் இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஃபைனல் செட்டில்மெண்ட், ஒரு மணி வந்து ஃபுல்லாக வந்து இவங்க எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரு ஃபைனல் செட்டில்மெண்ட் பண்ணிடுறாரு. இனிமேல் அந்த ஃபேஸ்புக் வந்து என்னோடது என்னோட மட்டும்தான் சொல்லி அவரே எடுத்துக்கிறாரு, அவர் எடுத்துக்க ஆரம்பிக்கிறார் அந்த ஃபேஸ்புக்கை சரிங்களா. அண்ட் எடுத்துக்கிட்டார். இப்படி தான் வந்து அந்த ஃபேஸ்புக் க்ரியேட்டான ஸ்டோரி. அண்ட் இது எத்தனை பேத்துக்கு தெரியும், சரி மார்க் ஜக்கர்பர்க் தான் வந்து ஃபேஸ்புக் க்ரியேட் பண்ணார் அப்படின்றது எத்தனை பேருக்கு தெரியும். அண்ட் நிறைய பேருக்கு தெரிஞ்சிக்க வாய்ப்புகள் நிறையவே இருக்குது சரிங்களா. அப்படி தெரிஞ்சது அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன் சரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த ஒரு ஸ்டோரியிலேருந்து தெரிய வைக்கிறது என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களா, எல்லாருமே அறிவாளி தான் இண்டிவிஜுவல் தான். வந்து ஏதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் மட்டும்தான் வந்து நம்மளுடைய திறமையை வந்து வெளிப்படுது சரிங்களா. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுறதுல தப்பே இல்லை, அது வரைக்கும் நமக்கான திறமையை வந்து நம்மளே வளர்த்துக்கலாம் சரிங்களா. வளர்த்துக்கவும் செய்யலாம் அண்ட் வளர்த்துக்கோங்க. இப்படி நம்ம மார்க் ஜக்கர்பர்க் என்பவர் வந்து தப்பான ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணி தப்பான ஒரு வெப்சைட்டில் அது ஹார்ட் யார் நாட் ஹார்ட் யார்னு க்ரியேட் பண்ணார். அது ஒரு மன வருத்தத்தால் அதை வந்து பேன் பண்ணாங்க சரிங்களா. இந்த மாதிரி ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணி அதில் எப்படி பிரச்சனையை உண்டு பண்ணாங்களோ அது மூலியமாக போய் அவரோட அறிவையும் திறமையை பயன்படுத்தி இந்த ஃபேஸ்புக் அப்படின்ற ஒன்று க்ரியேட் பண்ணார் சரிங்களா. இந்த மாதிரி தான் எல்லாரோட லைஃப்லேயும் வந்து பிரச்சனைகள் இருக்கும் அண்ட் திறமைகளும் இருக்கும், அது ஒளிஞ்சிருக்கும். அது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் மட்டும்தான் அது வந்து வெளியில் வரும் சரிங்களா. ஸோ அது வரைக்குமே வெயிட் பண்ணலாம், தப்பே கிடையாது சரிங்களா. அண்ட் இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் ஃபேஸ்புக் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அதிகமான பேர் வந்து ஃபேஸ்புக்கில் தான் நம்ம டைமிங் செலவழிக்கணும். அதுலேருந்து நிறைய நல்ல தகவல்களும் கிடைக்கிது, நிறைய தப்பான தகவல்களும் கிடைக்கிது. அதுலேருந்து ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது சரிங்களா. ஃபேஸ்புக்கை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள் அண்ட் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நிற்க நிறைய பேர் பொண்ணுங்களாக இருக்கட்டும் பசங்களாக இருக்கட்டும் ஃபேஸ்புக்கில் தான் நிறைய பேர் முழுகி கிடக்கிறாங்க. அவ்வளோ எக்கச்சக்கமான பேர் அந்த ஃபேஸ்புக் அப்படின்ற ஒன்றில் தான் இருக்காங்க. அந்த ஃபேஸ்புக்கில் வந்து கண்டென்ட் எதுவுமே கிடையாது. அவர் வந்து ஃபேஸ்புக் எல்லோரும் எல்லோரும் ஒன்று சேர்ற இடம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி திங்க் பண்ணி ஒரு ஃபேஸ்புக்கை க்ரியேட் பண்ணார். அதில் கண்டென்ட் எதுவுமே கிடையாது, அது சும்மா ஒரு ஃபேஸ்புக் அவ்வளோதான். ஆனால் எல்லாருமே எடுத்துகிட்டு நம்ம சரௌண்டிங்கில் எல்லாருமே நீ ஃபேஸ்புக்கில் இருக்கியாருன்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்கேம்மா. ஸோ அமெரிக்கையில் நம்ம இல்லைனா தப்பாக தானே இருக்கும், அது வந்து ஒரு மாதிரி இருக்குல்ல. எல்லாருமே ட்ரெஸ் போட்டுருக்காங்க, அந்த இடத்துல நம்ம ட்ரெஸ் போடாமல் இருந்தால் அது வந்து எல்லாமே விசித்திரமாக பார்ப்பாங்கல்ல. ஸோ எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்கிற ஒரே காரணத்தினால நம்மளும் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் என்னையும் நான் சொல்கிறேன் சரிங்களா, யார் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணாலும் சரி எதுக்கு யூஸ் பண்ணாலும் சரி செக்யூராக யூஸ் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கை எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படி யூஸ் பண்ணுங்கள், சேஃபாக யூஸ் பண்ணுங்கள். அதான் வந்து நமக்கும் நல்லது உங்களுக்கும் நல்லது சரிங்களா. இன்றைக்கி வந்து ஃபேஸ்புக் க்ரியேட் ஆன ஸ்டோரி வந்து நம்ம பார்த்துருப்போம். அண்ட் இந்த ஸ்டோரி வந்து எவ்வளோக்கு பிடிச்சிருந்ததுன்னு தெரியல சரியா. அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. லைக் கொடுக்குறது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பார்த்தின கருத்தை கீழே கமெண்டில் தெரிவிக்கலாம் சரிங்களா. அண்ட் இந்த வீடியோ பார்த்தின கருத்தை கரெக்டாக கமெண்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு சில இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு வேலை தான் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணணும் சரிங்களா. சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத ப்ரெஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் நான் டெய்லி ப்ரெஸ் பண்ணுற ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து வீடியோ வாட்ச் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்ட் ஐஎம் சிகே, பை பை. நான் வந்து அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ, பை.